அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மேஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தான ஒரு மட்டா ரைஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு குருணா அரிசி வந்து வாங்கிட்டு வந்தேன் மட்டாலே வந்து குருணா அரிசி இந்த சாப்பாடுக்கு செட் ஆகுற மாதிரி சூப்பரான வத்த குழம்பு பண்ணியிருந்தேன் இது எப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா சுண்டவத்தில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் புளி தேவையான அளவு ஊற வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதை தாளிச்சிடலாம் அடுப்பில் வந்து கடாய் வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து செக்கில் ஆட்டினே நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு இதில் ஊற்றிக்கிறேன் இதில் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் சீரகமும் விந்தயமும் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்தேன் சுண்டபத்தில் அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் சுண்டவத்தில் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு பண்ணி குழம்புல சேர்ப்பாங்க நான் வந்து அந்த மாதிரி சேர்க்கல ஏன்னா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப கசப்பாயிடுச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க அதனால எல்லாத்தையும் மொத்தமாக வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ அது எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து இங்கே அரிசி வந்து ஊற வைக்க போகிறேன் மட்டை அரிசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால தான் இன்றைக்கி வந்து இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு அதனால் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன கப்பு அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து எனக்கு மட்டும் நான் வந்து பண்ண போகிறேன் பசங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம பொங்குற அரிசி வந்து உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாவது ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரெடியாகி வரும் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ இந்த சின்ன வெங்காயம் சுண்ட வத்தல் பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு இப்போ இது அடுத்தது என்ன சேர்க்கப்பறன்னு பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சேர்க்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழங்கிட்ட நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து குழம்பு மசாலா தூள் சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா இதுக்கு வந்து தேங்காய் நான் வந்து ஊற்றுறது இல்லை தேங்காய் ஊற்றாமல் தான் இந்த குழம்பு வந்து பண்ண போகிறதுனால காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கடைசியில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா நான் வந்து சேர்க்கலை வெறும் குழம்பு மசாலா தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த வத்த குழம்புக்கு வந்து தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றாமலே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் பச்சை வாசனை போய் நல்லா மசாலா நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வேறு தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நார்மலாக எப்படி வெள்ளை சோறு பொங்குவோமோ அதே மாதிரி தான் இதையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து புளி சேர்க்கணும் தேவையான அளவு புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் புளி சேர்த்துக்கிறதுனால மறுபடியும் வந்து தேவையான தண்ணி ஊற்றணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா கடைசியில் முட்டை வந்து கொட்டி ஊற்றணும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சோறு பொங்க போகிறேன் நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு மட்டுந்தான் மட்டை அரிசி பொங்கிறதுனால பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்ட் கோல்டாகிடுச்சி அதனால தான் வந்து வாய்ஸ் வந்து தெளிவாகவே இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு கடைசியாக வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன் இந்த குழம்புக்கு வந்து நான் வந்து தேங்காய் ஊற்றுறதில்ல அதனால தான் நான் வந்து கடைசியாக முட்டை ஊற்றுறேன் அப்போ தான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி காரம் வந்து இதில் கம்மியாக இருந்துச்சு அதனால் கடைசியாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்ததுனால வெள்ளம் சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெள்ளம் வந்து என்கிட்ட இல்லை அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் ரைஸ் வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ரெடியாகி வருது அப்படின்னு இப்போ வந்து குழம்புல வந்து முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வத்த குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பண்ண இந்த மட்டா ரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து அதாவது மெக்னீசியம் கால்சியம் இரும்பு சத்துலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இரும்பு சத்து வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை தான் ஆனால் இந்த மெக்னீசியம் கால்சியம் அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு வந்து தெரியல ஆனாலும் இன்ஷாலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சத்தான சாப்பிட்டுட்டு வர்றது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதனால் தண்ணி வந்து நல்லா வத்தணும் அதனால் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம நார்மலாக பிரியாணி வந்து தம்மில் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் வடிச்சிடக்கூடாது வடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிற சத்தும் போயிடும் இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அகமதுல எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நம்மளுடைய வத்த குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ ஏற்கனவே ரெண்டு முட்டை கொட்டி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டையை வந்து அதோடய வேக வச்சுட்டேன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் ரைஸும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா தம்ல வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மீதி இருக்கிற சூடும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மல் ரைஸ் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணியிருக்கோம் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் வந்து இது ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஒத்த குழம்பையும் நான் வந்து எடுத்து ஊற்றிக்கிறேன் இது ஒரு டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்செல்களிலாம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் அதில் வந்து அந்தளவுக்கு சத்து கிடையாது இந்த மாதிரி மட்டா ரைஸ் இன்னும் நிறைய வகையான அரிசிலாம் இருக்குது அதில் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதில் தான் நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவோம் எனக்கும் நான் இந்த இதோட ட்ரை பண்ணேன் மட்டை அரிசி அதுக்கப்புறம் இந்த வத்த குழம்பு இதோடய டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரைஸோடய டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருந்தேன் அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து உப்பு வந்து இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு மற்றபடி இந்த குழம்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வத்த குழம்பு அப்படி இல்லைன்னா கருவாட்டு குழம்பு இது ரெண்டும் தான் இந்த மட்டா ரிஸுக்கு வந்து செட் ஆகும் அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் சாப்பாடு நான் இதுதான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது வந்து இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்